அர்ஜுன் 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 பார்த்தவனே சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு செட்டை போய் கால விட்டான். ஓ கால விழுந்து எழுந்திரிச்சு நாங்களாம் அப்படியே நிற்கிறேன், ஒன்றும் புரியல, என்ன வாய திறக்கல, அப்படியே நின்று சார் அப்படின்ட்டு வந்துட்டு. நந்தா, நந்தாவில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். அப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும் கூட எனக்கு தெரியல. 10 வயசு, 10 11. தியேட்டரில் உட்காந்து நான் காக்காக பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஒர்க்கு அது. அப்படியே வந்து நான் சூரிய போட்டு பார்க்கும்போது எனக்கு அதே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. ஃப்ளாக்ஷிப் சினிமாஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராமதுரை. சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லராக இருக்கக்கூடிய அந்தகாரம் படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் தான் நம்ம கூட இருக்காரு. ஹாப்பி டு வெல்கம் வினோத் கிஷன். உங்களுடைய ஒரு 2-3 சீன் வந்து என்னை பார்க்கும்போது டக்குன்னு இம்ப்ரெஸ் ஆச்சு. தியேட்டரில் ஒரு உங்களுக்கும் மாமாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் வீட்டில் உங்களை சாப்பிட கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பேசுகிற டைலாக் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு அந்த சீன். ஸோ அந்த சீன் பற்றி சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான சீன் வருவார். சும்மா ஐ மீன் அது டைலாக்ஸில் தான் அந்த ஒர்க் அவுட் ஆச்சு அந்த சீன். கண்டிப்பாக அந்த ரெண்டு சீனுமே இல்லை, ஐ மீன் ஓகே, கீழே வந்து அவங்க பேசுவாங்க, பேசிட்டு அப்புறம் மேலே வந்து சாப்பிடும்போது பேசுவாங்க, அந்த டைலாக்ஸில் தான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு எமோஷ்னலாக ஒரு விஷயம் சொல்லுவான், சொல்லிவிட்டு எண்டில் முடியும் போது கொஞ்சம் ஹியூமரோட முடியும் அந்த சீனு. எனக்கு வந்து முதல் அறிமுகம் வினோத் கிஷன் வந்து நான் மகன் நல்லா தான். ஸோ அப்போ பார்த்த வினோத் கிஷனுக்கும் அந்தகாரமில் அப்படியே வந்து ஒரு பேரலலான ஒரு கேரக்டர். ஸோ அது எப்படி சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணீங்க, இந்த பிரேக் பண்ணி இப்படி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்ட்டு? இல்லை, அந்த ஒரு நான்மகனில் கொடுத்த அந்த ஒரு ஐடென்டிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஐடென்டிட்டி எனக்கு அது. ஸோ அதுக்கப்புறம் நிறையா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறையா வந்துட்டு இருந்தது. அப்போது இந்த டைமில் இந்த கேரக்டர் வந்தப்போ ரியலி ஏன்னா அதுவே சேலஞ்சாக இருந்தது எனக்கு. ஏன்னா அவர் டேரக்டரே அதுக்கு தான் சொன்னார், உங்களை கேஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறதே வந்து உங்களோட இருக்கிற ஒரு இமேஜு ப்ளஸ் உங்களோட பெஸ்ட் ஃபீச்சராக நான் பார்க்குறது உங்கள் கண்ணை. ஸோ அதை யூஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணணும், அதை உங்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு தாட், இன்ட்ரெஸ்டிங்கான தாட்டாக இருக்கும் அப்படி தான் சொன்னார். ஸோ அவரும் அவராக யோசித்தார். நான் யோசிச்சு எதாவது பண்ணுன்றதுக்கு, ஐ மீன் நானாக யோசிச்சு மாற்றணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவராக அதை யோசித்து கேட்டார். ஸோ சேலஞ்சிங்கான ஒர்க்காக இருந்ததுயா. எனக்கு பார்க்கும்போது நான் எங்கேயாவது அந்த ஷேடு எங்கேயாவது வெளிப்படுத்திடுவீங்களான்னு பார்த்துட்டே இருந்தேன், பட் எங்கேயுமே வெளிப்படுத்தலை. ஒரு வித்தியாசமான ஒரு ஆளை பார்த்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து அர்ஜுன் தாஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக். ஸோ மாஸ்டர் வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. லாஸ்ட் இயர் கைதி, இப்போ மாஸ்டர். ஸோ அந்தகாரம் இந்த டைட்டில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இது வந்து இந்த படத்தினுடைய லேபிளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்திருக்கும் ஒரு ரிலீஸ் டேட்டில் நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஃபீல் ஆச்சு? ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த படம் வரத்துக்கு. ஸோ எல்லாருடைய கனவும் அந்த ஒரு ஹோலில் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த வழியோட. ஸோ இப்போ இந்த ஒரு பெரிய லேபிளோட ரிலீஸ் ஆகும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் இருக்குது உங்களுக்கு? டெஃபினட்டாக நான் இப்படி ரிலீஸ் ஆகும்னு ஆக்சுவலி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த படத்தை முடிக்கிறோன்றது தான் அந்த தவிர, இது எப்படி ரிலீஸ் ஆக போகுது, ஏன்னா ரொம்ப இண்டிபெண்ட்டாக தான் பண்ணோம். ஸோ எப்படி ரிலீஸ் ஆக போகுது என்னதுன்ற ஒரு ஐடியா இல்லை. பட் ஓவர் த டைம் கரெக்டாக நாங்கள் ஷூட்லாம் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் தான் வந்து கைதியே கமிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அர்ஜுன் பண்ணி அதுக்கு கனெக்ட் ஆகுது பாருங்கள். அதே இப்போ இவர் இவ்வளோ பெரிய பூம் கிடச்சதுக்கு அப்புறமா அவர் நடித்த அந்த படம் வந்து அண்ட் யா பை ஐ மீன் அவனுக்கு அது அமைஞ்சது வந்து படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் ஆச்சு. அர்ஜுனுக்கும் வந்து அப்படி ஒரு திடீர்னு, ஏன்னா அர்ஜுனும் டக்குன்னெலாம் வரல. அர்ஜுனும் நான் அவனுக்கு அர்ஜுன் வந்து ஐ திங்க் ஒரு 2007-08 தெரியும். ஸோ அப்போலேருந்து ஹீஸ் ஆல்சோ ஓகே ஸ்ட்ரகிளிங். ஸோ அதெல்லாம் அப்புறம் படம் எங்கள் படம் ஆரம்பிக்கும் சம் 2014-15 டேஸில் எங்கள் படம் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவனும் அந்த ஒரு 7-8 ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் கரெக்டாக அவனுக்கு கைதின்னு அவனுக்கு பர்ஃபெக்டாக அவனு அமைஞ்சிது. அண்ட் அது ஆப்வியஸ்லி எங்கள் படத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போது. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் சார் வந்ததுக்கப்புறம் இது இன்னும் ஒரு பெரிய ரெகக்னிஷன் கிடச்சிது படத்துக்கு. ஸோ அந்த படத்தில் வந்து ஓப்பனிங்லேயே வந்து ஒரு ஒரு 6 நிமிஷத்துக்கு அந்த டைட்டில் வர வரைக்குமே இந்த ஒரு மாண்டேஜ் கட்லாம் வந்து ஒரு வேற லெவலில் இருந்தது. அதை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு எடிட்டிங் வைஸ் இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் கண்டிப்பாக அப்படின்ட்டு. ஸோ அந்த எடிட்டிங் பற்றி என் எடிட்டர் வந்து எங்கள் சத்யராஜ் சார். அவங்க அந்த ப்ராசஸ் வந்து ஐ மீன் ரொம்ப நாள் ஆச்சு. எடிட்டுக்கே வந்து எவ்வளோ மந்த்ஸ் எடுத்து பண்ணாங்க அந்த ப்ராசஸ். ஏன்னா அந்த நான்லீனியர் எடிட்டுங்கிறதுனால எது கரெக்டாக எப்படி வரணும், எதை வைக்கணும், அது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ். நார்மலாக ஒரு படம் எடிட் பண்ணுறதை விட இது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். சம்டைம்ஸ் என்ன சொல்கிறது, கொஞ்சம் எடிட்லாம் தெரியும், உங்களுக்கே தெரியும் ஒரு
கண்டினியூஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்தாலே முடியாது, மண்டை வெடிச்சிடும். இவங்க பல மாதங்கள் உட்காந்தாங்க, ரொம்ப டயரிங்கான ப்ராசஸாக இருந்தது. அண்ட் ஃபைனலி அஃப்கோர்ஸ் டைரக்டர் வந்து அவரோட விஷனில் கரெக்டாக இருந்ததுனால எண்டு வரைக்கும் எப்படி கொண்டு வந்து இந்த ப்ராடக்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரம் த பேப்பர் டு ஸ்க்ரீன், டைரக்டர் பற்றி சொல்லுங்களேன். இந்த படம் டோட்டலாக வந்து ஐ மீன் ஃப்ரம் பேப்பர் ஃபஸ்ட்டு அவர் எழுதினது அண்டு எழுதும் போதே வந்து ஐ மீன் இந்த ஃபார்மேட்டில் அவர் எழுதினார். பட் அஃப்கோர்ஸ் அது யாருக்குமே பேப்பரில் யோசிச்சு பாருங்கள், இந்த படத்தோட ஸ்கிரிப்டை நீங்கள் பேப்பரில் படிச்சிங்கன்னா ஒன்றுமே புரியாது, சுத்தமாக புரியாது. அதனால் எங்களுக்கெல்லாம் அப்புறமா ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து தனித்தனியாக எழுதி கொடுத்துட்டார். அதாவது செல்வமோட கதை தனி ஸ்கிரிப்டாக, அப்புறம் வினோத்தர் அவங்க கதையை தனி ஸ்கிரிப்டாக எழுதி ஷூட் போகும்போது அப்படி தான் ஷூட் போனோம். ஸோ எங்கள் டீமில் யாருக்குமே வந்து கடைசியில் இந்த எண்ட் ப்ராடக்டாக என்ன வரப்போகுது அப்படின்றது தெரியாது. வி நோ தட் இந்த நான் லீனியராக தான் போகுது அப்படிங்கிறது தெரியுமே தவிர அது எப்படி வரும்ன்றது எங்களுக்கு தெரியாது. ஸோ அது அந்த விஷயம் ஃபுல்லாமே அவர் மைண்ட்லேயே தான் இருந்தது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இப்போ இதுலேருந்து அதை எப்படி கனெக்ட் பண்ணும், கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது எந்த இப்போ ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராப்பர்ட்டி கனெக்ட் பண்ணணும்னா அது எங்கே கரெக்டாக வரணும், அதுக்கான ரீசன் என்ன, இதில் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குல்ல, நிறைய கனெக்ஷன் இருக்குது இந்த இதுக்கும் அதையும் கனெக்ட் பண்ணுவோம் இந்த விஷயங்கள் தானே, எல்லாமே அவர் மைண்டில் தெளிவாக இருந்தது. ஸோ கடைசி வரைக்கும் அதை கொண்டு வந்து சேர்த்தது அவர் தான் வச்சுக்கோங்களேன். அவர் ரொம்ப ஒரு கன்விக்ஷன் உள்ள ஒரு டைரக்டர். ஸோ எல்லாத்துலேயும் இதுதான் வரணும் அப்படின்னா அது கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஷார்ட் எடுக்கும்போதே வந்து இந்த இடத்துல அந்த சவுண்டு நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஷார்ட் எடுப்பார். ஸோ அவருக்கு தெரியும் கடைசி எண்ட் ப்ராடக்ட் என்ன, அங்கே என்ன இந்த ஷார்ட்டில் என்ன வரப்போகுது, என்ன பண்ண போகிறோம், இங்கே சவுண்ட் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், மியூசிக் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், எல்லாமே ஷார்ட் பை ஷார்ட் அவருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கன்விக்ஷன் ஒரு டைரக்டர் விக்னராஜன் சார். ஸோ நீங்கள் சவுண்ட் பற்றி சொல்கிறதுனால எனக்கு இது கேட்கணும்னு தோணுது. அர்ஜுன் தாஸுடைய இன்ட்ரோ ஷார்ட்ஸ்லாம் வரும்பொழுது அதில் அவர் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண ஒரு இடத்துக்கு போவார், அங்கே வந்து ஒரு 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 மயான அமைதி இருக்கும். பட் அந்த இடத்துல இந்த நீங்கள் சொல்கிறதுனால எனக்கு அது ஞாபகம் வருது. அவர் டக்குன்னு அந்த இதே எடுக்க போவார், ஃபேஸ் வாஷ் சம்திங் எடுக்க போவார், கையில் கிழிச்சிடும். ஸோ அந்த ஒரு 2 செகண்ட் மட்டும் ஒரு சவுண்ட் வந்துட்டு போவோம், அங்கே மட்டும் நம்மளை வேற ஒரு லெவலில் வச்சுட்டு திரும்ப அந்த சைலன்ஸ்க்கே கொண்டு வந்துடுவார். ஸோ அது எனக்கு பார்க்கும்போது டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சவுண்ட் பற்றியும் சொல்லிடுறீங்களேன் படத்தில். டெஃபினட்டாக ப்ரோ, இது சவுண்ட் ஆக்சுவலி வந்து அட்மாஸ்க்காக ஒர்க் பண்ணாங்க, அட்மாஸ் மிக்சலராக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு சவுண்டு மட்டுமே ஐ திங்க் 4 to 5 months டோட்டலாக ஒர்க் பண்ணாங்க. அதுவும் 4 மாதமா? ஆமாம், ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருந்தது, ரொம்ப டீட்டெயில்டாக சின்ன ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு ஃபாலி எல்லாமே ஃபாலி ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப அந்த இப்போ அந்த அவன் பேட்டை விட்டு பேட்டை வச்சு இப்படி அந்த ஃபோன் அடிக்க போவான் தெரியுங்களா, அந்த பேட்டை அந்த சவுண்டுக்கு வந்து அந்த பேட்டை வச்சே எடுத்தாங்க. ஓ, அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணாங்க. ஸோ ரொம்ப மெட்டிகுலஸ் ஒர்க், ரொம்ப மெட்டிகுலஸ் ஒர்க். அதாவது 4-5 months ஆச்சு அது தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த கரம் படத்தை. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கமல் சார் வந்து கண்டிப்பாக எல்லா டேலண்ட்ஸையும் வந்து ரெகக்னைஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஆள். ஸோ அவர் டக்குன்னு கூப்பிட்டு உங்கள் எல்லாரையும் பார்த்தேன் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது. சரி, இந்த இந்த பிஸி ஷெடியூல்லையும் இந்த நேரத்துலையும் இந்த மனுஷன் எல்லாரையும் வந்து பாராட்டி பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்காருன்னு தான் தோணுச்சு. ஸோ அந்த மூமெண்ட் பற்றி டெஃபினட்டாக அதை வந்து ஒரு ஒரு வெரி சர்ரியல் மூமெண்ட். ஏன்னா கமல் சார்லாம் ஐ மீன் தூரத்தில் பார்த்துருக்கோம், ஏதோ ஒரு ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், தூரத்தில் பார்த்துருக்கோம் அது வேறு. பட் அங்கே ஒரு ரூமில் அவர் கூட இருக்கிற அந்த வைப் இருக்குல்ல, வெரி 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 சர்ரியல் மூமெண்ட். நான் அப்படியே எனக்கு அவங்க என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்க ஒன்றும் கேட்கல, நாங்கள் பாட்டு உள்ளே உட்காந்தோம், சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஹலோ சார், அவ்வளோதான், அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளில வந்துட்டோம். ரொம்ப சர்ரியலான சொன்னார் அவங்கக்கிட்ட. இல்லை, நாங்கள் அந்த சைடே போகல. அர்ஜுன் பார்த்தோடனே சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சைட்டை போய் கால விட்டான். ஓ, காலை விழுந்து எடுத்துட்டு நாங்களும் அப்படியே நிற்கிறோம், ஒன்றும் புரியல, என்ன வாயை திறக்கல, அப்படியே நின்று சார் அப்படின்ட்டு வந்துட்டோம். ரொம்ப எல்லாருக்குமே எங்கள் எல்லாருக்குமே அது அப்படிதான் இருந்தது, சின்ன வயசுலேருந்து ஐ மீன் வியந்த ஒரு முன்னோடி எல்லாத்துக்கும் பர்சனாலிட்டி. இல்லை, அது அவங்க ஃபஸ்ட் டைம் அவங்க கூட இருக்கும்போது அது ஒரு ரொம்ப சரியெல்லாம் இருந்தது. யா, ஸோ அவர் சொன்னாரா படத்தை பற்றி ஏதாவது ஒரு 1 வேர்ட் சொன்னாரா உங்கள் டீம் மொத்தமாக எல்லாத்துக்கும் கன்வே பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க ப்ரோ? ஆக்சுவலி நான் என்னன்னு கூட கேட்கல, அட்லீஸ்ட் தான் பேசிகிட்டு இருந்தாங்க, அட்லீஸ்ட் தான் கேட்கணும் என்ன சொன்ன. வெளில வந்துமா நீங்கள் கேட்கல அட்லி கிட்டே? நாங்கள் வெளில வந்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் யோசிச்சோம், என்ன ஆச்சு என்ன நடந்தது பார்த்தோமா, பார்த்தோம், ஏதோ ஃபோட்டோ எடுத்தோம் வந்தோம், ஓகே என்ன பேசினாங்க ஒன்றும் புரியல அப்படி தான் இருந்தது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பேசுகிற மாதிரி நான் மகன் நல்லக்கு அப்புறமா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் அதே மாதிரியான ஒரு ரோல்ஸ் நிறையா வந்துருக்கும்.
இருக்கும் உங்களை அப்படி தான் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேயும் ஜஸ்டிஃபைங்காக ஒரு கேரக்டர் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறமா இதை பிரேக் பண்ணுற மாதிரியா இல்லை இதே மாதிரி கண்டினியூ பண்ணுற மாதிரியா தெரியல. ஐ மீன் இப்படி அடுத்து ஏதாவது ஒன்று பிரேக் பண்ணணுன்றதுக்காக பண்ண முடியாது. நம்ம நல்ல ப்ராஜெக்ட்ஸ், நல்ல கேரக்டர்ஸ், நல்ல கதையில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர், சேலஞ்சிங்கான கேரக்டர்ஸாக சூஸ் பண்ணி பண்ணணும். அப்படி தானே வச்சுக்கோங்களேன். அண்டு இந்த இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ண முடியாது. ஓகே, இதை பிரேக் பண்ணுறோம், இதை பண்ணிடலாம், பிளான் பண்ணி பண்ண முடியாது. நம்ம இன்ஸ்டிங்க்டோட யோசித்து நம்ம கரெக்டான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். மற்றதெல்லாம் அது தானாக நடக்கும். கண்டிப்பாக ஒரே ஷேடில் பண்ணக்கூடாது, அது கண்டிப்பாக. எனக்கு வேறு வேறு ஷேடில் நிறையா பண்ணணும் தான் ஆசை. மாற்றிக்கிட்டு மாறி 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 பண்ணணும்னு நந்தாவில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். அப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும் கூட எனக்கு தெரியல. 10-11 அந்த வயசுலேருந்து. ஸோ பை ஆக்சிடென்ட்டாக நீங்கள் நடிப்புக்குள்ளே வந்ததா இல்லை உங்களுக்கு அந்த விருப்பம் இருந்து நீங்கள் அந்த பயணத்தை தொடர்ந்தீங்க? எனக்கு விருப்பத்தோடு நானாக தேடி அப்படிலாம் ஆகலை. நான் வாஸ் 4th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது திடீர்னு வீட்டுக்கு ஒரு மேனேஜர் ஒருத்தவங்க வந்தாங்க, அப்பாவோட ஃப்ரெண்டு, பர்சனல் ஃப்ரெண்டு. அவர் வந்து கூப்பிட்டாரு, சும்மா அவர்கிட்ட தெரியும் முன்னாடியே பார்த்துருக்காருன்றதால வந்து கூப்பிட்டாரு. மாதிரி நிறைய ஒரு படத்துக்கு பார்த்துட்ருக்கோம், பசங்க நிறைய பார்த்தோம், அதுவும் செட் ஆகலை, சும்மா ட்ரை பண்ணலாமா, கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா, சரி ஓகே, என்ன கேட்டாங்க பண்ணுறியான்னு, சரி போகிறேன் அப்படின்னு அப்படி தான் போனேன். திடீர்னு வந்து கேட்குறாங்களே, சரி போகலாம் அப்படின்ட்டு போனேன். பட் பண்ண ரோலாது, நான் என்ன பண்ணேன், ஒன்றும் பண்ணல, அங்கே போனேன் அவ்வளோதான். மீதி எல்லாம் பாலா சார் பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்த்த சூர்யாக்கும் இப்போது ஒரு ஒரு ஆஃப்டர் டீகேட் ஒரு மிகப்பெரிய கம்பேக் போட்டு, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற சூர்யாக்கும் எப்படி இருக்குது ஃப்ரம் யுவர் சைட்? நான் ஐ ஸ்டில் ரிமெம்பர் யா, அப்போது அந்த படம் பார்த்தப்போ ஐ வாஸ் 10-11 வயசு எனக்கு. அப்போ சூர்யா சார்லாம் அவ்வளோ தெரியாது. அதுக்கப் அந்த படம் அந்த படத்துலேருந்து தான் எனக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆஃப்டர் இது காக்க எனக்கு அந்த தியேட்டரில் உட்காந்து நான் காக்காக பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஒர்க்கு, அதெல்லாம் வந்து மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அது அப்படியே வந்து நான் சூரியரை போட்டு பார்க்கும்போது எனக்கு அதே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. கிட்டத்தட்ட நீங்கள் இது வரைக்கும் வந்த பயோபிக்கே உங்களுடைய விஷயத்தை கேட்டாச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது நான்மகனில் தியேட்டரில் பார்த்தேன். இன்றைக்கி இந்த இங்கே உங்களுடைய பயணத்தை பற்றி பேசும்போது எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகுது ரொம்ப. ஸோ ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறையா கேரக்டர்ஸ் நீங்கள் பிரேக் பண்ணி நடிச்சிட்டே இருக்கணும் கண்டிப்பாக. ஒட்டுமொத்த பிளாக் ஷீப் சினிமாஸ் டீம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நன்றி. Visit Pocketsmen's Wear for trendy and modern collections. Now at Ambattur, Pursivakkam and Manali.